அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பிளானட்டுடைய பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதம் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் உச்சமாக இருக்கிறார். ஆதித்யாதி நவகிரகங்களில் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், அவரே தலைவராக விளங்கக்கூடியவர். அவரை பேசா வச்சு தான் பூமி உள்பட மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் இந்த மே மாதம் முதல் 15 நாட்கள் உச்சம் பெற்று மேஷ ராசியிலே உச்சத்தில் விளங்குகிறார். அந்த சூரிய பகவானோடு ராகு பகவான் இணைந்திருக்கிறார். சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய நீர் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ராகு கேதுக்கு வெளியில புதன் மற்றும் புதன் ஒரு கிரகம் மட்டும்தான் வெளியில இருக்கு. மற்ற எல்லா கிரகமும் ராகு கேதுக்கு பிடியில, ராகு கேதுடைய அச்சில் தான் அமைந்திருக்கிறது. அதே போல மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று அவரோடு குரு பகவான் இணைந்திருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான். அப்ப இந்த மேஷராசியை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன. சனி பகவான் ஆட்சி பலம், குரு பகவான் ஆட்சி பலம், சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம். இப்படி இந்த மே மாசம் முழுவதுமே சுப பலன்களை வாரி வழங்குகின்ற வகையில் இந்த பிளானட்டுடைய அமைப்புகள், கிரகத்துடைய அமைப்புகள் அமைகின்றன. ஸோ இந்த அமைப்புகள் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது, எந்த மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும், என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், கூடுதலா சனியுடைய அதிச்சாரம் வேற நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, சனியுடைய அதிச்சாரம் கும்பத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மே மாசம் ஃபுல்லாவே அவர் அங்கதான் இருக்க போகிறார். சனி பகவானோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்கே யுத்தம். ஸோ நம்ம இந்த உக்ரைனுடைய வார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமா ஜூன் மாதம் நெக்ஸ்ட் மந்த் எண்டில் அந்த போர் முடிவடைவதற்கான காலம் உள்ளது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், இப்படி பல விஷயங்கள் இந்த மே மாதத்தில் அமைந்துள்ளன. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவோம், வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் எந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதம்? காரணம், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் முழு சுபரான குருவோடு இணைந்திருக்கிறார். ஒரு 6வது வீட்டில் மறைஞ்சிட்டார், அது ஒண்ணுதான் அங்க தப்பு. ஆனா துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் முழு சுபராக இருக்கக்கூடிய, தனக்கு உச்ச வீடு தரக்கூடிய அந்த வீட்டுக்காரோட, அந்த ஹவுஸ் ஓனரோட இணைந்து இருக்கிறார். பொதுவா குரு சுக்கிரன் இணைவு இருந்தாலே அந்த ஜாதகர் பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டாரு அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. இந்த இடத்தில் இந்த மே மாசத்துல அந்த குரு பகவானோடு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இணைந்து இருக்கிறார், உச்சம் பெற்று இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, துலாம் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் உச்சம் பெற்றிருக்கிறார் தனக்கு 7வது வீட்டில். அப்ப பாருங்க, லாபஸ்தான அதிபதி உச்சம், தன்னுடைய ராசிநாதன் உச்சம், அதே போல தன்னுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 4வது வீட்டுக்கும் 5வது வீட்டிற்கும் அதிபதியாக வரக்கூடிய, 4க்கும் 5க்கும் கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா, உங்க ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அவரும் உச்சம் பெற்று இப்பதான் மக கும்பத்துக்கு சென்றிருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த மே மாதம் துலாம் ராசிக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய, நினைத்ததை செய்து காட்டக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. மற்ற எவராலும் முயற்சிகள் எடுத்து, பல முயற்சிகள் எடுத்து அவரால் மற்றவர்களால் செய்து காட்ட முடியாத, சாதிக்க முடியாத பல விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் செய்து காட்டுவீர்கள் துலாம் ராசி என்பர்கள். நீண்ட நாட்களாக அதிர்ஷ்டத்திற்காக உங்களுடைய கடுமையான உழைப்புகள் இருக்கும், கடுமையான முயற்சிகள் இருக்கும். ஆனா இன்னும் நல்ல நேரம் பிறக்கல, அதனாலதான் உங்களுக்கு நல்லது நடக்கல. நமக்கு நல்ல நேரம் வரும், காத்திருப்போம் என்று சொல்லி
பல வருடங்களாக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு வெற்றி கனி அல்லது நீங்க நினைச்ச விஷயத்துல சக்சஸ் பண்றதுக்கான நல்ல காலம் பிறந்திருக்குது. வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில்துறை எப்படி இருக்கும் சாமி, பிசினஸ் எப்படி இருக்கும்? துலாம் ராசி என்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிசினஸ பொறுத்தவரையில, அது ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், ஒரு பெரிய ஷோரூம்ஸா இருக்கலாம், கோல்டு பிசினஸ், டெக்ஸ்டைல்ஸ், அதே போல கோல்டு ஜுவல்லர்ஸ், அதே போல ஃபைனான்ஸ், ஹாஸ்பிட்டல் சைடு, ஆடிட்டர்ஸ், ஃபண்டு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, டிரான்ஸ்பர்ஸ், கமிஷன் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட், பூமி சார்ந்த தொழில்கள், பில்டர்ஸ், ப்ரமோட்டர்ஸ், அதே போல ஒப்பந்தம் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள். இந்த மீடியாவை பொறுத்தவரையிலும் நிச்சயமா துலாம் ராசியை ஸ்பெசிபிக்கா நாம சொல்லணும், மீடியா துறைக்கு ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. அப்ப நீங்க இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவர, ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், ஒரு பெரிய மேனுபேக்சரிங் யூனிட்டா இருக்கலாம், ஒரு பேக்கிங் மெட்டீரியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபார்மா சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், எனி ஒன், அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபட போகிறீர்கள் துலாம் ராசி அன்பர்கள். அப்ப எப்படி வெளியே வருவீங்க, எப்படி வர முடியும் என்று சொன்னால், அதுக்குதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் மிக முக்கியம். அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இப்ப இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் பிளஸ் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, அதோட டிரான்சிட் இருக்கக்கூடிய இந்த ராகுகேது குரு போன்ற கிரகங்களுடைய அமைப்புகள், இவை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதற்கான உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு பரிகாரம் காத்திருக்குது. அந்த பரிகாரம்னு உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு சரியான குரு உங்களுக்கு கிடைக்கவில்லை. என்னைக்கு நீங்க அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்கிறீர்களோ, என்னைக்கு அந்த குருவை நீங்க ரீச் பண்றீங்களோ, என்னைக்கு நீங்க கரெக்டா அந்த ரெமெடியை செய்கிறீங்களோ, அன்று முதல் நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. சூரியனுடைய காம்பினேஷன், சூரியன் ராகு ராசிக்கு ஏழிலே சூரியன் ராகு தொடர்பு என்பது அரசியலை சார்ந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. புதிய தொழில் தொடங்குவது, வெளிநாட்டில் முதலீடு செய்வது, இல்லை வெளிநாட்டில் முதலீடு செஞ்சுக்கிற விஷயங்களை ஊருக்கு இங்கே வந்து அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த துலாம் ராசி என்பவர்கள் செய்வார்கள், சாதித்து காட்டுவார்கள். அரசியலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பவர்களே, அது எந்த ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், இனி ஒன்று வெளிநாட்டில் வேலை, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மன கஷ்டங்கள், மனக்குழப்பம், கன்ஃபியூஷன்ஸு, மனசு இருக்கக்கூடிய பயம், செய்வினை கோளாறுகள் சம்பந்தப்பட்டது, எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது, மந்திர மாந்திரிக தோஷங்கள், பிரச்சனைகள், அகமகத்து பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது, இப்படி பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு துலாம் ராசிக்கு அமைகிறது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி, அதே போல பெற்றோர்கள், பிள்ளைகள், காதலர்கள், உறவுகள் பிரிந்திருக்கும் உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள் பிரிந்திருப்பார்கள், அவங்களாம் மீண்டும் ரீஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள், உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வருமானங்கள், அவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண தடைகள் விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி எதை எடுத்தாலும் துலாம் ராசிக்கு தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கொடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து, சண்டி ஹோமத்திலிருந்து, சகசர சண்டியிலிருந்து, சதச்சண்டியிலிருந்து, எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல
அறுபதாம் கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.